ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜெபடிஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலோட மூவி லிங்க்ஸ் ஒர்க்காலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காகவே ஒரு தனியாக வீடியோ கிரியேட் பண்ணி அந்த லிங்க்கை மூவி லிங்க்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக டவுன்லோட் ஆகும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம உலக அழிவை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட 5 வேர்ல்டு டிசாஸ்டர் மூவிஸ் பற்றி பார்க்கலாம். இது பார்ட் 2 தான். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு, பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 5, 10.5 அபோகலிப்ஸ். இந்த படம் 2006 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூகம்பம் ஒன்று ஏற்படுதுங்க. அந்த பூகம்பத்தினால ஒரு மிகப்பெரிய சுனாமி ஒன்று ஏற்படுது. இன்னொரு சைடு ஒரு எரிமலையெல்லாம் வெடித்து செதற ஆரம்பிக்குதுங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு வந்துட்டு அந்த மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்துது. அதிலிருந்து கவர்மெண்ட் அவங்களை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்க. கடைசியில் காப்பாற்றினாங்களா இல்லையா, மக்கள்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 4, டெஸ்ட்ரக்ஷன் லாஸ் ஏஞ்சலஸ். இந்த படம் 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சலஸில் திடீர் திடீர்னு ஒவ்வொரு இடமாக வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. அது எதுக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு எரிமலை வெடித்து ஊர் ஃபுல்லாமே ஆறு கணட்டாக எரிமலை குழம்பு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட்டும் மக்களும் போராடுறாங்க. கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்க்கலைன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 3, பேட்டில் லாஸ் ஏஞ்சலஸ். இந்த படம் 2011 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து திடீர் திடீர்னு எரிக்கற்களாக விழுக ஆரம்பிக்குதுங்க. அது எரிக்கற்கள்னு சொல்லி பார்த்தா அதிலிருந்து ஏலியன்ஸ் வெளியே வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஆர்மி அந்த ஏலியன்ஸ் கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்க. மக்களை காப்பாற்றுனாங்களா இல்லையா, அந்த ஏலியன்ஸ் அழிச்சாங்களா இல்லையா, அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 2, சிங்கிங் ஆஃப் ஜப்பான். இந்த படம் 2006 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுதுங்க. அதுக்கப்புறம் சில சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இன்னும் 40 வருஷத்தில் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கையாக எவ்வளவோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதையும் மீறி சுனாமி ஒரு பக்கம் கிளம்புது, எரிமலை வெடிக்குது, பூகம்பம் வந்து பொழக்குது. ஸோ அவங்க அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த கவர்மெண்ட் மக்களை காப்பாற்றினாங்களா இல்லையா, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபைனலி நம்பர் 1, டிடல் வேவ். இந்த படம் 2009 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் ஒரு சயின்டிஸ்ட்டு அங்கே இருக்கிற கடல்லிருந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து இந்த நாட்டையே அழிக்க போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அதை அந்த நாட்டோட பிரசிடென்ட்டை எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அதை அவர் கண்டுக்கவே இல்லைங்க. கடைசியில் அந்த சுனாமி வந்து அந்த நாட்டையே தாக்க ஆரம்பிக்குது. அதிலிருந்து மக்கள்லாம் தப்பிக்கிறதுக்கு போராடுறாங்க. கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.